இரண்டு பிரச்சனைகளுக்காக நாம் இந்த ஆர்ப்பாட்டத்தை ஒருங்கிணைத்திருக்கிறோம். ஒரு பிரச்சனை பாஞ்சாகுளம் கிராமம், பாஞ்சாகுளம் பள்ளி குழந்தைகளின் நெஞ்சை குத்தீட்டியால் குத்தி கிழிப்பதை போல சாதி வெறியர்கள் அந்த மாணவர்களை சாதியின் பெயரால் காயப்படுத்திய நிகழ்வு. அதை நினைக்கிற போதெல்லாம் எனக்கு நெஞ்சு பதறுகிறது. பச்சிளம் குழந்தைகள் இந்த பாழும் சாதியை பற்றி அறியாதவர்கள், மழலைத்தனமாக ஓடிப்போய் வழக்கம்போட கடையில் மிட்டாய் கேட்கிறார்கள், இனாமாக அல்ல காசு கொடுத்து. ஆனால் சாதி பித்து பிடித்த அந்த கடைக்காரன், உங்களுக்கெல்லாம் இங்கே மிட்டாய் கிடையாது, ஊர்கட்டுப்பாடு போட்டிருக்கிறோம். அந்த குழந்தைகளுக்கு தூக்கி வாரி போடுகிற ஆசையோடு வந்த பிள்ளைகள் காசு கொடுத்து மிட்டாய் வாங்கி சுவைத்துக் கொண்டே வீடுக்கு போகலாம் வீட்டுக்கு போகலாம் என்று எண்ணி வந்த பிள்ளைகள், நாக்கில் எச்சில் ஊற ஊற வந்த பிள்ளைகள், மிட்டாய் வாங்கியதும் அதை சுவைக்க வேண்டும் என்கிற துடிப்போடு பதைப்போடு வந்த பிள்ளைகள் ஏமாற்றமடைந்த நிலையில் அப்படியே அதிர்ச்சியில் உறைந்து போய் நிற்கிறார்கள். ஊர் கட்டுப்பாடு என்று சொன்னதும் ஒரு குழந்தை, ஒரு சின்னஞ்சிறு பையன், பள்ளி பிஞ்சு குழந்தை, ஊர்கட்டுப்பாடா என்று கேட்கிறார். ஊர்கட்டுப்பாடா என்று கேட்கிறார். அந்த குரல் என் இரு செவிகளிலும் இன்னும் ஒழித்துக் கொண்டே இருக்கிறது. இதுவே தெரியாத அந்த பிள்ளையின் நெஞ்சிலே சாதி நஞ்சையாய் விஷத்தை ஏற்றுவது போல் ஏற்றிருக்கிறார்கள், நஞ்சை ஏற்றிருக்கிறார்கள். அவனுக்கு என்னவென்று தெரியவில்லை. அதற்கு அந்த கடைக்காரன் சொல்லுகிறான், ஆமாம் ஊர்கட்டுப்பாடும் போட்டிருக்கிறோம், உங்க தெருவக்காரங்களுக்கெல்லாம் இங்க யாருக்கும் நாங்கள் பொருள் தர மாட்டோம். 21ஆம் நூற்றாண்டில் இந்த மண்ணில் இன்றைக்கும் சாதியின் பெயரால் இந்த கேவலம், இந்த இழிவு இங்கே தொடர்கிறது என்றால் அதுவும் பள்ளி குழந்தைகளிடம் அந்த நச்சு கும்பல் அதை காட்டுகிறது என்று சொன்னால் இது எவ்வளவு பெரிய வெட்கக்கேடு, மானக்கேடு. அதை இன்னும் போதெல்லாம் நெஞ்சு பதறுகிறது. அந்த பிள்ளைகள் ஏமாற்றத்தோடு திரும்பினார்கள் என்பதை விட மிட்டாய் வாங்கி சுவைக்க முடியவில்லையே என்கிற ஏமாற்றத்தோடு திரும்பினார்கள் என்பதை விட ஊர் கட்டுப்பாடா என்று அதிர்ச்சியோடு அவன் கேட்டு அந்த அதிர்ச்சியிலிருந்து மீள முடியாமல் துவண்டு போய் அவன் அந்த கடையிலிருந்து வெளியேறுகிற அந்த காட்சி, அவனுக்கு என்ன தெரியும் உன் கேடு கட்ட சாதியை பற்றி? அவனுக்கு என்ன தெரியும் உன் கீழ்த்தனமான சாதி புத்தியை பற்றி? அவனிடத்திலே நீ உன் சாதி வெறித்தனத்தை வெளிப்படுத்தியிருக்கிறாய் என்றால் நீ எவ்வளவு குரூரமானவன். சரி, இப்படி ஒரு நிகழ்வு நடந்தேறியது. அதை சாதி வெறியர்கள் எப்போதுமே முட்டாள்கள் என்பதற்கு இதைவிட வேறொன்றும் சான்று இல்லை. மேல் சாதி என்கிற ஆணவ புத்தி இருக்கிறது, ஆனால் அறிவு இல்லை. அந்த முட்டாள்களே படம் பிடித்து வீடியோ பிடித்து அதை சமூக ஊடகத்தில் போட்டுவிட்டார்கள். அவனுக்கு அறிவு இருந்தால், புத்தி இருந்தால் அதை செய்திருப்பானா? உலகமே பரவி என்று அவனுக்கு தெரியும். அதுதான் அவனுக்கு வீம்பாக வரப்போகிறது, தீம்பாக வரப்போகிறது, யமனாக வரப்போகிறது என்கிற அறிவு அவனுக்கு இல்லை. சாதி புத்தி எப்போதுமே அற்பத்தனமாகத்தான் சிந்திக்கும், பரந்த உள்ளம் இருக்காது, புத்தி வேலை செய்யாது. அவனே படம் எடுத்து அவனே பேசுகிற அந்த குரலை பதிவு செய்கிறான். அவர் ரொம்ப ஜாக்கிரதையா, அவர் முகத்தை மட்டும் காட்டலையா, அவர் முகத்தை மட்டும் காட்டாததுனால அவர் பிழைச்சி வாரம் தப்பிச்சு வாரம்.
அவர் முகத்தை மறைச்சிக்கிட்டு வாய்ஸ் மட்டும் கொடுக்குறார். அதை ரெக்கார்ட் பண்ணி அவரே அனுப்புறாரு வாட்ஸ்அப் குரூப்ல. அங்கதான் அங்கிருந்த சனியும் பிடிக்குது. அவர் வந்து அந்த பள்ளி பிள்ளைகளிடம் சாதி நஞ்சை வீசிய போது அந்த வடிவத்தில் பிள்ளைகளின் வடிவத்தில் வந்தவன் தான் சனியன். அவனே அவன் தலையில மண்ணவாரி போட்டிருந்தான். அவனே அவன் தலையில் மண்ணைவாரி போட்டுக் கொண்டான். அதை பதிவு செய்து அதை வாட்ஸ்அப்பில் அவனுடைய சமூக ஊடக குழுக்களில் அவன் பரப்ப அது அரசின் கவனத்திற்கும் போக, காவல்துறையினரின் கவனத்திற்கும் போக, எல்லோரும் சமூக ஊடகங்களில் கண்டிக்க வேறு வழி இல்லாமல் காவல்துறை கைது செய்கிறது. ஏன்னா இப்ப இந்த சமூக ஊடகம்லாம் இல்லைன்னா போலீஸ் என்ன செய்வாங்க தெரியுமா? போய் பெட்டிஷன் கொடுத்தாலே வாங்க மாட்டாங்க, போங்க இறங்குவான். அவன் திட்டினாங்கிறது என்ன சாட்சியும்பான், போலீஸே கேட்பான். அவன் திட்டினாங்கிறது என்ன சாட்சியும்பான், இன்னொருத்த கேட்பான். ஆமா இல்லாதே அவன் சொல்லிட்டான், நீ என்ன சாதியா இருந்தான் அவன் சொன்னான், போயாமா கேசே போட மாட்டாங்க. இப்ப ஊரெல்லாம் உலகெல்லாம் தானா அதுக்கு முன்னாடி போயிருக்கு. அதுக்கு முன்னாடி அவங்க போலீஸுக்கு போறதுக்கு முன்னாடி உடல் பூரா போயிடுச்சு. முதலமைச்சருக்கும் போயிடும், அவர் கையில வாட்ஸ்அப் இருக்கா இல்லையா, அவருக்கும் போயிடும். இப்ப போலீஸ் நடவடிக்கை எடுக்கலன்னா இவங்க சீட்டு கிழிஞ்சிடும், போலீஸ் சீட்டு கிழிஞ்சிடும். ஒடுக்கப்பட்ட மக்கள் பிரச்சனையில் மட்டும் எப்போதுமே அவுட் ஆஃப் கம்பல்ஷன், நிர்பந்தத்தின் அடிப்படையில் தான் இயங்கும் போலீஸும் காவல்துறையும். இது வருவாய்த்துறையும், காவல்துறையும் வருவாய்த்துறையும் நிர்பந்தத்தின் அடிப்படையில் தான் செயல்படுவார்கள். இல்லைன்னா உனக்கு சாதகமா நீதி வழங்கணும்லாம் செயல்பட மாட்டார்கள். இந்தியாவில் ஒரே 1% பேர் கூட அப்படி அதிகாரிகள் கிடையாது, வருவாய்த்துறையிலும் கிடையாது காவல்துறையிலும் கிடையாது. ஐயோ பாவம் இவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவங்களுக்கு நீதி வேண்டும், நியாயப்படி நாம் நடந்து கொள்ள வேண்டும், சட்டப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று அவர்களே முன்வந்து வழக்கு பதிவு செய்து குற்றவாளிகளை கைது செய்து நடவடிக்கை எடுக்கக்கூடிய தெம்புள்ள திராணியுள்ள துணிச்சல் உள்ள அதிகாரிகள் ஒரே 1 விழுக்காடு கூட இந்தியா முழுவதும் கிடையாது. நடவடிக்கை அவர் எப்ப எடுப்பானா, நீயா போஸ்ட் அடிச்சு ஓட்டினா. இப்ப இதுக்கு முன்னால இந்த சோசியல் மீடியாலாம் வராதப்போ நம்ம ஏக்கம் உடனே போஸ்ட் அடிச்சு ஓட்டோம். நாம மதுரையில என்ன பண்ணுவோம்னா, குறிஞ்சாங்குளத்துல பிரச்சனை இருக்குன்னா மதுரையில போஸ்ட் அடிச்சு ஓட்டுவோம். உங்களுக்கு தெரியாது, அண்ணன் சூசைட் சொன்னார் 30 வருஷத்துக்கு முன்னாட குறிஞ்சாங்குளம் பிரச்சனையும் போது இங்க ஒரு ஆர்ப்பாட்டம் வச்சா. இப்ப பிறந்த தமிழுக்குலாம் தெரியாது, இந்த 20 வயசு 21 வயசு 15 வயசு 25 வயசு இருக்கிற பசங்களுக்குலாம் தெரியாது. அவங்க இப்ப எவனாவது பரப்பரம் வந்து இதை நம்பிக்கிட்டு இருப்பாங்க. 30 வருஷத்துக்கு முன்னாடி நான் இதே மாதிரிதான் ஊர் ஊரா பஸ்ல திரும்பினாங்க, பஸ்ல தான் தூங்குவேன் ஜன்னல்ல சாமிக்கிட்டு. ஒரு நாள் கூட எனக்கு வந்து ஓய்வு இருக்காது, அப்படி அலைவேன் நான். தக்கடையில பொதுக்கூட்டம் முடிச்சுட்டு பாண்டிச்சேரி போவேன், பாண்டிச்சேரியில முடிச்சுட்டு கோயம்புத்தூர் போவேன், கோயம்புத்தூர் முடிச்சுட்டு சங்கரன் கோயில் வருவேன். அன்னைக்கு மதுரையில ஏதோ ஆர்ப்பாட்டம் முடிச்சுட்டு நான் சங்கரன் கோயில் ஆர்ப்பாட்டத்துக்கு வர்றதுக்கு இதே மாதிரி மாலை வேலை ஆகி போச்சு, கூட்டமே முடிஞ்சு போச்சு, எல்லாம் பேசி முடிச்சுட்டாங்க. அந்த சூசை ஏற்பாடு பண்ண கூட்டத்தில் வந்து வெறுமனை நின்றுட்டு அன்னைக்கு போனேன், எனக்கு நினைவு இருக்குது. அப்போ என்ன பண்ணுவோம்னா, எந்த ஊர்ல பிரச்சனை நடந்தாலும் உடனே நான் ஒரு வாசகம் எழுதி கொடுப்பேன். தம்பிங்க அதை 100, 200, 300, 400 போஸ்ட் அடிச்சு எல்லா பஸ்லையும் கண்ணாடியில ஒட்டிடுவாங்க பின்னால. பாண்டிச்சேரியில் நடக்கிற பிரச்சனையே தென்காசியில் இருக்கிறவன் பார்ப்பான், மெட்ராஸில் இருக்கிற பிரச்சனைய கன்னியாகுமரியில் இருக்கிறவன் பார்ப்பான், கன்னியாகுமரியில் இருக்கிற பிரச்சனையை கோயம்புத்தூர்ல இருக்கிறவன் பார்ப்பான். அன்னைக்கு நமக்கு இருந்த ஒரே ஆயுதம் அப்ப இருந்து சோசியல் மீடியா பெஸ்ட்டா, பஸ் தான் சோசியல் மீடியா. நமக்கு இருந்த வாட்ஸ்அப் வந்து பஸ்ஸுக்கு பின்னால் இருந்த கண்ணாடி தான், நமக்கு இருந்த வாட்ஸ்அப் வந்து பஸ்ஸுக்கு பின்னால் இருந்த கண்ணாடி தான், நமக்கு இருந்த பேஸ்புக் வந்து அப்ப வெறும் சுவர் தான். எங்க பார்த்தாலும் திமிரி எழுவோம், திருப்பி அடிப்போம், அடங்க மறுப்போம், அத்தி மீறுவோம். அப்போ 20 வருஷத்துக்கு முன்னால் நமக்கு இருந்த பேஸ்புக் என்ன, வால் வால் சுவர், சுவர் எழுத்து விளம்பரங்கள் தான். சுவர் எழுத்து விளம்பரங்களாலேயே, சுவரொட்டிகளாலேயே ஒரு இயக்கம் வளர்ந்தது என்றால் அது விடுதலை சிறுத்தைகள் தான்.
மக்களுடைய பிரச்சனைகளுக்காக அடுக்கடுக்கான போராட்டங்களை நடத்திய இயக்கம். அப்படி நம்ம போராடினா போய் போலீஸ் ஸ்டேஷன்ல நாம போய் மனு கொடுக்க போனா லத்தியால் இப்படி விட்டு நெட்டி தருவாங்க. வெளியே போ, வெளியே போ, என்ன சிறுத்தை கூடினா என்ன சிறு உரிமையா நீ வாய பொழுதுகாட்ட அப்படின்னு வாயில குச்சியார குத்துவாங்க. இப்ப நீங்க யாரும் குச்சியார வாயில குத்து வாங்கிட மாட்டீங்க. யாரும் அறிவாட்டா இப்ப நீசி முடியல. திருமாவளவனோடுதான் இருப்பேன் என்று 32 ஆண்டுகளாக என்னோடு தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிற என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தை கிடைக்கிறார். தலைவனங்க கடமைப்பட்டிருக்க அன்னைக்கு வால் ரைட்டிங் சுவர் எழுத்து விளம்பரம் சுவரொட்டி போஸ்டர்ஸ் வால் போஸ்டர்ஸ் அச்சிட்டுதான் பிரச்சனைகளை மையப்படுத்துவோம். அப்படி போய் நெருக்கடி கொடுத்தா எஃப்ஐஆர் போடுவாங்க. எஃப்ஐஆர் போட்டாலும் யாரையும் கைது பண்ண மாட்டாங்க. அப்ப எல்லாரும் பயந்தாங்க. பயந்த நேரத்தில் மேடையில் ஏறின ஒரு நாள் தோழர்களே என்னோடு வந்தால் உங்களுக்கு பூமாலைகள் விழாது, கையில் விலங்குதான் மாட்ட வேண்டியிருக்கும். என் பின்னால் வந்தால் உங்களுக்கு யாரும் பூத்தூவி அள்ளி வீச மாட்டார்கள், கல்லால் அடிப்பார்கள். என்னோடு வந்தால் நீங்கள் சொகுசு பங்களாவிலே அல்லது சொகுசு ஹோட்டலிலே போய் தங்க முடியாது, சிறை கொட்டடியில் தான் இருக்க வேண்டியிருக்கும். என்னோடு வந்தால் நீங்கள் சட்டமன்றத்திற்கு போக முடியாது, ஜெயிலுக்கு தான் போக முடியும். வாருங்க மக்களுக்காக, வீட்டிலே சொல்லிவிட்டு வாருங்க, வாய்க்கரிசி போட்டு விட்டு வாருங்க. வெளியே போனால் திரும்பி வீட்டுக்கு போக முடியுமா தெரியாது. எந்த நேரத்தில் யார் வேண்டுமானாலும் தாக்கலாம், வழிமறித்து தாக்கலாம், படுகொலைகள் செய்யலாம், எதுவும் நடக்கும். போலீஸே தூண்டிவிட வாய்ப்பு இருக்கிறது, போலீஸே அடித்துக் கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. என்னோடு வாருங்க என்று நான் அப்போது அழைத்தேன். அப்போது ஒன்றை சொன்னேன், நீ முழுமையான விடுதலை சிறுத்தை ஆக வேண்டுமானால் ஒவ்வொரு விடுதலை சிறுத்தையின் மீதும் குறைந்தது 10 வழக்குகள் பதிவாக வேண்டும். இது ஏன் சொன்னா, ஏன் சொன்னா, போலீஸ் கேஸ் போட்டா சில பேர் பேக் அடிச்சுவாங்க, ஓடிவாங்க. ஒரு கேஸ் போட்டா போதும், 2 கேஸ் போட்டா போதும். அப்ப நீ உண்மையான விடுதலை சிறுத்தை இருந்தா கேஸ் போட்டா போடட்டும், பயப்படாத. என்ன கேஸ் போட்டுருவான்? 147 அன்லாஃபுல் அசம்பிளி, எல்லார் மேலேயும் அதான் போடுவாங்க. அப்புறம் எங்கேயாவது கல் எடுத்து அடிச்சுட்டா 307 போடுவாங்க. அப்புறம் பப்ளிக் ப்ராப்பர்ட்டி டேமேஜ் ஆக்ட் போடுவாங்க, கண்ணாடி உடைச்சிட்டா. பேருந்து மேல கண்ணாடி பட்டா 307 கூட போடுவாங்க. போடட்டும், கேஸை எதிர்கொள்வோம், நீதிமன்றம் போவோம், வழக்குகளை சந்திப்போம். என் மேல எவ்வளவு கேஸ் எனக்கே தெரியாது. இதுல நான் ஒரு அரசு ஊழியராகவும் இருந்தேன், இதிலே நான் ஒரு அரசு ஊழியராகவும் இருந்தேன். நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயி, இது பல பேருக்கு தெரியாது. அரசு ஊழியராக அங்க ஒரு பேரு இங்க ஒரு பேரு கிடையாது. திருமாவளவன் என்று கையெழுத்திட்டு சம்பளம் வாங்கி கொண்டே மேடையிலும் திருமாவளவனாக நின்று பேசியவன், போராடியவன் திருமாவளவன். எதற்கு இதை சொல்கிறேன் என்றால், அவுட் ஆஃப் கம்பல்ஷன், நிர்பந்தத்தின் பெயரில் தான் போலீஸ் நமக்காக செயல்படும், ரெவன்யூ நமக்காக செயல்படும். நீ போய் மனு கொடுத்தவொடனே ஐயா வந்துட்டாங்க, சல்யூட் அடிச்சு உன்னை உட்கார வச்சு ஒரு டீஸ் கொடுத்து, சரிங்க வழக்கு போட்டுறேன், ஒரு பட்டா கொடுத்துறேன் அப்படின்னு எந்த அதிகாரியும் பேச மாட்டாங்க. போராடிக்கிட்டே இருக்கணும், போராடிக்கிட்டே இருக்கணும், போராடிக்கிட்டே இருக்கணும். இப்ப என்ன மாறி போச்சா? இன்னும் மாறல. அப்படின்னா என்ன செய்யணும்? இன்னும் போராடணும். எப்ப மாறும், எப்ப போராடாம என்பது, மாறுகிற வரையில் போராடிக்கொண்டே இருக்க வேண்டும். நான் 2வது தடவை எம்பி ஆயிட்டேன், ஆனா இன்னும் போராடுறது நிறுத்தல, போராடுறது நிறுத்தல. போராட்டம் தான் வாழ்க்கை.
போராடி கொண்டு இருப்பதே வாழ்க்கை. என்ன பெருசா மாற்றத்தை உருவாகிட்டேங்கிறார். இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகளை தவிர்த்துவிட்டு அரசியல் களத்தில் காய்களை நகர்த்த முடியாது. அது ஒன்றே நமக்கு தலை நிமிர்வு. பாஞ்சாங்குளத்தில் காவல்துறையை கண்டிக்கிறோமா என்றால் இல்லை. ஆனால் ஒரு கோரிக்கை, ஏதோ ஒரு காரணத்தால் வழக்கு போட்டார்கள், அந்த பெட்டி கடைக்காரனை கைது செய்தார்கள், கைது செய்த காவல்துறையை பாராட்டுகிறோம். அதைவிட முக்கியமாக இதுவரையில் தமிழகத்தில் கடைபிடிக்கப்படாத ஒன்றை முதல் முறையாக காவல்துறை நடைமுறைப்படுத்தி இருக்கிறது. இந்த வழக்கிலே சிக்கியவர்கள், கைதானவர்கள் 6 மாதங்களுக்கு அவங்க ஊருக்கு போகக்கூடாது. இந்த மாதிரி ஆரம்ப காலத்திலே செஞ்சிருந்தா சாதி குழு நடக்குமா? சட்டத்தில் இருக்கு, இது போலீஸ் விருப்பம் போல செய்யல, சட்டத்தில் இருக்கு. தலித்தினுடைய சொத்துக்களை ஒருவன் சேதப்படுத்தினால் சேதப்படுத்தின சொத்தை அட்டாச் பண்ணும், சட்டத்தில் இடம் இருக்கு. அவன் சொத்தை பறிமுதல் பண்ணணும். அரசாங்கமே நஷ்டீடு கொடுக்க கூடாது. எவன் வந்து ஒரு தலித் குடும்பத்தை போய் தாக்கினானோ, வீட்டை அடித்து சேதப்படுத்தினானோ, சொத்துக்களை சூறையாடினானோ, அவனை கைது செய்வதோடு மட்டுமில்லாமல் அவனுடைய வீடு, அவனுடைய நிலவுளம் உள்ளிட்ட சொத்துக்களை பறிமுதல் செய்து வைக்க வேண்டும். வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் இருக்கு, அதை யாரும் செய்யவில்லை. சட்டத்தை முறையாக நடைமுறைப்படுத்துவதில்லை. முதல் முறையாக தமிழ்நாடு வரலாற்றில், இன்னும் சொல்ல போனால் தென்னிந்திய வரலாற்றில் முதல் முறையாக பாஞ்சாங்குளத்தில் அந்த பள்ளி குழந்தைகளிடம் போய் ஊர்கட்டுப்பாடுன்னு சொல்லி அந்த பிள்ளைகளின் உள்ளத்தில் காயப்படுத்தினானே, காயத்தை ஏற்படுத்தினானே, அவனை அந்த குடும்பத்தை சார்ந்தவர்களை கைது செய்திருக்கிறது. போலீஸ் பாராட்டுகிறோம். அவர்களை 6 மாதம் ஊருக்கு திரும்பக்கூடாது என்று சொல்லி இருப்பதை பாராட்டுகிறோம். வேற எதற்காக இந்த ஆர்ப்பாட்டம்? ஊர்கட்டுப்பாடு என்று அவன் சொல்லுகிறான் என்றால் அவன் ஒரு ஆள் ஊர்கட்டுப்பாடு போட முடியாது. அந்த பெட்டி கடைக்காரன் மட்டும் ஊர்கட்டுப்பாடு போட முடியாது. அப்ப அந்த ஊரை சார்ந்தவர்கள், முக்கியமானவர்கள், ஊர் நாட்டாமைகள் எல்லோரும் சேர்ந்துதான் இந்த கிராமத்தை சார்ந்த ஆதிதிராவிட பொதுமக்களுக்கு கடையிலே, கடை தெருவிலே எந்த பொருளையும் விற்கக்கூடாது, அவர்களுக்கு தரக்கூடாது என்று கட்டுப்பாடு விதித்திருக்கிறார்கள் என்றால் அதற்கு பெயர் சமூக புறக்கணிப்பு, ஆங்கிலத்திலே சோசியல் பாய்காட். இது கொடிய குற்றம். அப்போ அந்த பெட்டிங் கடைக்காரன் மட்டும் அந்த முடிவு செய்யவில்லை, அந்த ஊரில் உள்ள முக்கியமான அந்த சமூகத்தை சார்ந்த நாட்டாமைகளும் அதிலே சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள். எனவே சங்கரங்கோவிலில் நடைபெறுகிற இந்த ஆர்ப்பாட்டத்தின் ஊடாக தமிழ்நாடு காவல்துறைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி விடுக்கிற வேண்டுகோள், கோரிக்கை, பாஞ்சாகுளம் பள்ளி குழந்தைகளின் மீது சாதிய வன்மத்தை ஏவிய, ஊர் கட்டுப்பாடு என்கிற பெயரில் சமூக புறக்கணிப்பை திரித்த, ஊர் நாட்டாமைகள் அனைவரின் மீதும் வழக்கு பதிவு செய்ய வேண்டும், அவர்கள் அனைவரையும் கைது செய்ய வேண்டும். இதுதான் பாஞ்சாகுளத்தில் விடுதலை சிறுத்தைகள் விடுக்கிற வேண்டுகோள். எல்லாருமே நீ கேஸ் போடு, அவன் ஒரு ஆளா முடிவு பண்ணா, அந்த ஊர்ல எவெல்லாம் ஒன்னா சேர்ந்து அந்த சாதிக்கு கடையில எதுவும் கொடுக்காதீங்க என்று தீர்மானம் போட்டார்களோ அவர்கள் அனைவரையும் கைது செய்ய வேண்டும், அவங்க மேல கேஸ் போடணும். வன்கொடுமை தடுப்புச் சட்டம் அதைத்தான் சொல்லுகிறது. சோசியல் பாய்காட் என்பது சாதாரணமான குற்றம் அல்ல, ஒரு சமூகத்தையே ஒட்டுமொத்தமாக புறக்கணிப்பது. தெருவில் நடமாட விடாமல், கடைகளிலே காய்கறிகள் வாங்க விடாமல், தேநீர் கடைகளில் தேநீர் அருந்த விடாமல் தடுப்பது, காசுக்கு பொருளை தராமல் தடுப்பது பெரும் குற்றம். அதை ஏன் அவர்கள் செய்தார்கள் என்று விசாரித்த போதுதான் நான் தொலைபேசியில் உடனே அந்த ஊரில் இருக்கிற ஒரு தம்பி கிட்ட போன் பண்ணி கேட்டேன். அதுக்கு முன்னால ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இந்த டூ வீலர்ல ஏதோ வந்திருக்கிறாங்க, இப்ப இந்த வழியா இப்படி போகாதுன்னு கேட்டதுல ஒரு தகராறு ஆயிருக்கு. அப்ப போய் போலீஸ்ல போய் இவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கிறாங்க. போலீஸ்ல உடனே கம்ப்ளைண்ட் எடுக்கல, பிறகு பிரச்சனை பண்ணி அழுத்தம் கொடுத்த பிறகு அவங்க மேல ஒரு கேஸ் போட்டாங்க. அந்த கேஸ் நீ வாபஸ் வாங்கு அப்படின்னு அந்த சாதியை சார்ந்தவர்கள் இந்த தலித் மக்களிடத்திலே வந்து, ஆதி திராவிட பொதுமக்களிடத்திலே வந்து அந்த வழக்கை திரும்ப பெற வேண்டும். இப்பயும் பாருங்க அவங்க எவ்வளவு பெரிய முட்டாள்களா இருக்காங்க பாருங்க. இந்த கேஸ்ல வழக்கு போட்டா அவங்க வந்து போலீஸ் தான் வழக்க
போடுறதா இருந்தாலும் திரும்ப வாங்கறதா இருந்தாலும் போலீஸ் தான் பண்ண முடியும், நாம போய் ஒண்ணும் பண்ண முடியாது. ப்ராசிக்யூஷன் சைட்ல தான் அதுல முடியும். இது ஒண்ணு சிவில் கேஸ் கிடையாது, இது கிரிமினல் கேஸ். கிரிமினல் கேஸ்ல அரசு வழக்கறிஞர் தான் அதுல ஒரு முடிவு எடுக்க முடியும். இவனை போய் அவன் மிரட்டான், நீ கேஸ் ட்ரா பண்ணி எஃப்ஐஆர் போட்டா போட்டது தான். நாம கண்டுக்காம இருந்தா போலீஸே என்ன பண்ணுவாங்க, சாதி வீரர்கள் கேட்காமலேயே அவன் கேட்காமலே செய்வான், நீ கேட்டாலும் செய்ய மாட்டான். அதுதான் போலீஸ். அவன் கேட்காமலே செய்யும் போலீஸ், நீ கேட்டாலும் செய்யாது போலீஸ். எந்த ஊர்லயும் எங்க மேல போட்ட கேஸை வித்ரா பண்ணு எந்த சாதி வெறியும் கேட்டது கிடையாது. ஆனா கலெக்டர் தலைமையில் நடக்கிற அந்த விஜிலன்ஸ் அண்ட் மானிட்டரிங் கமிட்டி கூட்டம் ஒரு கூட்டம் இருக்கு, விழிப்பு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டம். அதுல ஒரு தீர்மானத்தை போட்டு எஸ்சி கொடுத்த புகார் எல்லாம் ஆதாரம் இல்லாத புகார், மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட். அது வந்து எம்ஓஎஃப் அவங்க சொல்லுவாங்க, உங்களை வச்சுக்கிட்டே சொல்லுவாங்க, உங்களுக்கு புரியாது. எம்ஓஎஃப் மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட். மிஸ்டேக்னா பிழை, ஃபேக்ட்னா உண்மை, உண்மைக்கு மாறான தகவல். இவங்க கொடுத்த புகார் பொய் புகார் அப்படின்னு ஒரு பதிவை பண்ணி போட்ட கேஸ் எல்லாம் ரெஃபர் பண்ணி ரெஃபர்னா தள்ளுபடி பண்ணிருக்கு. யார் மேல கேஸ் போட்டார்களோ அந்த கேஸ் யார் மேல இருக்கோ அவங்க வந்து கோரிக்கை வைக்க மாட்டாங்க. ஆனா போலீஸே அதை செய்யும், கலெக்டரே அதை செய்வாங்க. அப்ப அரசாங்கம் யாருக்காக இருக்கிறது என்று புரிந்து கொள்ளுங்க. அதிகாரிகள் அதிகாரிகள் யாருக்காக இருக்கிறார்கள்? ஆனா அவன் போய் என்ன பண்றான், அவனுக்கு அறிவில்லை. அவன் போய் இந்த ஆதி திராவிட இளைஞர் யாரு கேஸ் கொடுத்தானோ அவங்கள்ட்ட போய் சண்டை எடுத்துக்கிறான், நீ கேஸ் கொடுத்தல கம்ப்ளைண்ட் கொடுத்தல நீ போய் வித்ரா பண்ண. சிவில் கேஸ் இருந்தாதான் வித்ரா பண்ண முடியும், கிரிமினல் கேஸ் வித்ரா பண்ண முடியாது. ஒன்ஸ் எஃப்ஐஆர் போட்டுச்சுன்னா அதுக்கப்புறம் கோர்ட் தான். அவங்க ரெஃபர் பண்ணாம இருந்தாங்கன்னா சார்ஜ்ஷீட் போடணும், சார்ஜ்ஷீட் போட்ட பிறகு கோர்ட்ல போய் நீ சாட்சிய ஹாஸ்டைல் பண்ணணும். ஆங்கிலத்தில் ஹாஸ்டைல்னா பிரசாட்சி, பிரசாட்சினா எனக்கு தெரியாதுங்க இவங்க அடிச்சாங்களா என்னன்னு தெரியல, யாரோ கையெழுத்து அடிச்சாங்க, இந்த தம்பியா இந்த தம்பியான்னு எனக்கு தெரியலங்க அப்படின்னு சொல்லி அவனை காப்பாத்துறது. அப்படிதான் கேஸ் வந்து கடைசியா முடிக்க முடியும். அது கிரிமினல் கேஸ். எஸ்சிஎஸ்டி கேஸ் என்பது கிரிமினல் கேஸ். ஒன்ஸ் ஒரு தடவை வழக்கு பதிவாயிருச்சுன்னா அதுக்கப்புறம் போலீஸ் தான் முடிவு பண்ண முடியும், வழக்கு புகார் கொடுத்தவன் முடிவு பண்ண முடியாது, கேஸ் அப்படிலாம் வாபஸ் வாங்க முடியாது. எஃப்ஐஆர் போடுறதுக்கு முன்னாடி புகார் வச்சிருந்தான்னா வாபஸ் வாங்கலாம். எஃப்ஐஆர் போட்ட பிறகு அவனா நினைச்சா ரெஃபர் பண்ணலாம், வித்ரா பண்ண முடியாது. வித்ரானா திரும்ப பெறது, நான் கொடுத்த புகாரை திரும்ப வாங்கிக்கிறேன்னு அர்த்தம். ரெஃபர்னா போலீஸே வந்து விசாரிச்சாங்களாம், புலனாய்வு செய்தார்களாம், அந்த புலனாய்வில் இது தவறான புகார் என்று தெரிய வந்ததா, அதனால் அந்த வழக்கை தள்ளுபடி செய்கிறார்களாம். அதுக்கு பேர் மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட். அந்த ஊர்ல பாஞ்சாங்குளத்துல ஒருத்த மேல கேஸ் ஆயிடுச்சு, அவன் போய் ஆதி திராவிட சமூகத்தை சார்ந்த இளைஞனிடத்துல நீ கொடுத்த புகாரை திரும்ப பெறும் போது அவன் வாங்க முடியாதுன்னு நடந்தான், நான் செய்ய முடியாதுன்றான். இதற்காக ஒட்டுமொத்த கிராமமே ஒன்று சேர்ந்து தலித் மக்களுக்கு எதிராக சமூக புறக்கணிப்பு செய்ய முடிவெடுக்கிறார்கள். கடைக்கன்னிகளில் பொருள் தருவதில்லை. அவன் பள்ளிக்கூடத்து பையன் போய் கேட்கறான், அவனுக்கு என்ன தெரியும் உன் கேடு கட்ட சாதி புத்தியை பற்றி, அவனுக்கு என்ன தெரியும் உனக்கு சாதிங்கிற மனநோய் இருக்கிறது, அவனுக்கு எங்க தெரியும். காசு கொடுத்தா மிட்டாய் வாங்கி வீடுக்கு வீட்டுக்கு போற வரையில அப்படியே சுவைச்சுக்கிட்டே போனான் அப்படின்னு அவன் ஆசையா போயிருக்கிறான். அந்த பையன் கேட்ட கேள்வி அப்படியே ஷாக்கிங்கா கேட்கறான், உடனே என்னது ஊர்கட்டுவாடா அப்படின்னு அதை திரும்ப கேட்டுப்பாரு. அந்த பச்சை குழந்தையின் பிஞ்சு குழந்தையின் மழலையும் அந்த வாக்கு என்னை அப்படியே உலுக்கி விட்டு அவன் என்ன செய்வாங்க. நான் கேட்கிறேன், ஊர் கட்டுப்பாடு என்பது சாதாரண குற்றமா, சமூக புறக்கணிப்பு என்பது சாதாரண குற்றமா, வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின்படி சமூக புறக்கணிப்பு செய்த அனைவரையும் அல்லவா கைது செய்ய வேண்டும்? ஆக இந்த மாபெரும் ஆர்ப்பாட்டத்தின் ஊடாக நான் தென்காசி மாவட்ட காவல்துறைக்கு விடுக்கிற வேண்டுகோள், பாஞ்சாங்குளத்தில் ஊர்கட்டுப்பாடு என்கிற பெயரில் சமூக புறக்கணிப்பு குற்றத்தை செய்த சாதிவெறி கும்பல் அனைவரின் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும், அவர்களை உடனடியாக சிறைப்படுத்த வேண்டும் என்பதால். குறிஞ்சாங்குளத்தில் என்ன பிரச்சனை? குறிஞ்சாங்குளம் பிரச்சனையை முதல்வருடைய கவனம் வரையில் கொண்டு போய் சேர்த்தோம். முன்ன நடந்த ஸ்டேட்
விஜிலன்ஸ் அண்ட் மானிட்டரிங் கமிட்டி, மாநில விழிப்பு மற்றும் கண்காணிப்பு குழு, அதுல நானும் மெம்பர், முதல்வரும் உறுப்பினர், தலைவர் நான், அதுல உறுப்பினர், எல்லாரும் அதுல போய் கலந்துவோம். அதுல நாம வந்து குறிஞ்சாங்குளத்தில் அண்மையில் நடந்த பிரச்சனைகள் எல்லாம் பேசணும், நீண்ட காலமா இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் பேசணும். அந்த நிலம் யாருக்குடையது, யாருடையது, யாருக்குரியது, யாருக்கு அது பயன்பட வேண்டும், இதையெல்லாம் பேசணும். நாம் பேசியதை அடுத்து முதல்வர் அவர்கள் ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கிறார், ஒரு குழுவை நியமித்திருக்கிறார், அங்கே போய் உண்மை நிலவரத்தை கண்டறிவதற்காக. இது தொடர்பாக நான் அரசாங்கம் ஒரு புறம் நடவடிக்கை எடுத்தாலும் சமூக ரீதியாக பேச்சுவார்த்தை நடத்தி அதை சீர் செய்யலாம், அதை ஒழுங்குபடுத்தி ஒரு சமூக அமைதியை நல்லிணக்கத்தை ஏற்படுத்தலாம் என்கிற ஆசையின் அடிப்படையில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர் அண்ணன் வைகோ அவர்களை போய் வீட்டிலே சந்தித்தேன். அவருடைய மகன் அன்பு இளவர் துரை வைகோ அவர்களும் அங்கே இருந்தார். நான் சொன்னேன், இருதரப்பையும் அழைத்து பேசுங்கள், எல்லோருக்கும் மூத்த தலைவர் நீங்கள், அந்த கிராமத்தை சார்ந்த மண்ணின் மைந்தர் நீங்கள், இருதரப்பு மக்களையும் நீங்கள் அழைத்து பேச வேண்டும், ஒரு நாள் நாயுடு சமூகத்தை சார்ந்த மக்களை அழைத்து பேசுவோம், நான் வருகிறேன், இன்னொரு நாள் ஆதி திராவிட மக்களை அழைத்து பேசுவோம், நானும் உடன் இருக்கிறேன், இருதரப்பாரும் என்ன பேசுகிறார்கள் என்பதை கேட்டு இருதரப்பாருக்கு இடையில் ஒரு பொதுவான முடிவை, தீர்ப்பை, ஒரு தீர்வை நீங்களே சொல்லுங்கள் என்று அவரிடத்திலே நான் போய் சொன்னேன். அவரும் அவருடைய மகனும் அன்பு சகோதர துறை வைகோ அவர்களும் அதற்கு உடன்பட்டார்கள். ஆனால் அடுத்தடுத்து பல்வேறு பணிச்சுமைகள் என்கிற காரணத்தினால் சற்று தள்ளி போன நிலையில் தமிழக அரசே, தமிழக முதல்வரே ஒரு கமிட்டியை போட்டுவிட்டார். குறிஞ்சாம்பலத்திலே என்ன அந்த நிலம் தொடர்பான, காந்தாரி அம்மன் சிலை வைப்பது தொடர்பான, அந்த மைதானத்தை பயன்படுத்துவது தொடர்பான பிரச்சனை என்ன, நாயுடு மக்களின் தரப்பில் சொல்லப்படுவது என்ன, ஆதி திராவிட பொதுமக்களின் தரப்பில் சொல்லப்படுவது என்ன, அவர்களின் கோரிக்கை என்ன, இவர்களின் கோரிக்கை என்ன, அந்த வரலாற்று பின்புலம் என்ன என்பதை எல்லாம் கண்டறிவதற்காக ஒரு குழுவை முதல்வர் நியமித்திருக்கிறார். இந்த நிலையில் நாம் ஏன் இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறோம், இந்த கேள்வி இயல்பாக எழும், வேறொன்றும் இல்லை. இதுவரையில் 160 பேர் மீது காவல்துறை, ஆதி திராவிட சமூகத்தை சார்ந்த இளைஞர்கள், பள்ளி கல்லூரி மாணவர்கள், அரசு ஊழியர்கள் என்று 160 பேர் மீது வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். அந்த விளையாட்டு மைதானம் தொடர்பாக 120 பேர் மேல, விடுதலை சிறுத்தைகளின் கொடியை ஏற்றியது தொடர்பாக 40 பேர் மீது வழக்கு, வழக்கு எதற்காக பதிவு செய்திருக்கிறார்கள், செயல்பட விடாமல் தடுப்பதற்கு, முடக்குவதற்கு, அச்சுறுத்துவதற்கு, சேர்ந்து செயல்படுகிற அந்த ஒற்றுமையை சீர்குலைப்பதற்கு கேஸ் போட்டால் சில பேர் பின்வாங்கி ஓடிடுவாங்க, ஐயோ நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயா இருக்கேன் எனக்கு பிரச்சனை வரும், கொஞ்சம் பேர் கரண்டு போயிடுவாங்க, ஐயோ என் பிள்ளைக்கு வேலைக்கு நாளைக்கு போனா சிக்கல் வந்துடும் அதனால நான் வேலை தேடிக்கிட்டு இருக்கிறேன், கொஞ்சம் பேர் ஓடிடுவாங்க, படிக்க முடியாம போயிடும் பிரச்சனை ஆயிரும், கொஞ்சம் பேர் ஓடிடுவாங்க. அரசாங்கம் காவல்துறை என்பது இந்த போராட்டத்தினுடைய தீவிரத்தை குறைப்பதற்கு, ஒற்றுமையாய் செயல்படுகிற போக்கை தடுப்பதற்கு திட்டமிட்டு இப்படி வழக்குகளை புனைவதுண்டு. அப்ப அந்த கிராமத்தில் வழக்கமாக பொங்கல் விழா கொண்டாடி வருகிறார்கள், ஆண்டுதோறும் கொண்டாடி வருகிறார்கள். நிலப்பிரச்சனை தனி, அது அப்படியே பெண்டிங்ல இருக்கிறது, நிலுவையில் இருக்கிறது. ஆனால் பொங்கல் விழாவின் போது விளையாட்டு போட்டி நடத்துவது, பரிசளிப்பது அந்த பொது மைதானத்தில் தான். இடையிலே கொரோனா வந்ததால் எல்லோருக்கும் தடை விதிப்பது போல் அங்கேயும் தடை விதிக்கப்பட்டது, அவ்வளவுதான். கொரோனா வந்ததனால் இடையிலே 2 ஆண்டுகள் விளையாட்டு போட்டி நடக்கவில்லை, அதையே ஒரு காரணமாக பயன்படுத்தி அதற்கு அடுத்த ஆண்டு விளையாட போகும்போது போலீஸ் தடை விதிக்கிறது, 144 உத்தரவு. ஏன் போலீஸ் தடை விதிக்கிறது? நாம் கேட்டாலும் செய்யாது, அவர்கள் கேட்காமலே செய்வார்கள், இதுதான் போலீஸ். நாயுடு சமூகத்தை சார்ந்தவர்கள் விரும்பவில்லை,
அவங்க நடத்தினாங்க, வெளியூர்ல இருந்து ஆள் வருவாங்க, எங்களுக்கு பிரச்சனை, எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, நாளைக்கு எங்களுக்கும் அவங்களுக்கும் தேவையில்லாத சங்கடங்கள் வரும். அதனால அவங்க புகார் கொடுக்காமலேயே 144 உத்தரவு. ரெவன்யூ காவல் வருவாய்த்துறையும் தலையிடுகிறது, காவல்துறையும் தலையிடுகிறது. ஐயோ, 2 வருஷம் கொரோனாவால் தான் அங்க நடத்தல, வேற காரணம் கிடையாது, சண்டை கிடையாது, சச்சரவு கிடையாது, அதிகாரது கேஸ் கிடையாது, கொரோனாவால் நடத்தல. கொரோனா முடிஞ்சு போயிச்சு நடத்துறாங்க, ஆஸ் யூஷுவல், வழக்கம் போல. அதை அனுமதித்திருக்க வேண்டுமா இல்லையா, அவங்க தரப்புல அதிருப்தி இருக்கான். அதனால போலீஸ் வந்து 144 உத்தரவு. நீங்க அதிகார வர்க்கத்தை புரியும், அதான் ஆட்சியில இருக்கிறவங்க ஆட்டிடியூட், அது அவங்களுடைய பண்புங்கிறது வேற. அதிகார வர்க்கத்தை சார்ந்தவர்களின் பியூரோக்ரேஷனாங்கிறத சொல்லுவாங்க, அவங்களுடைய பண்புங்கிறது வேற. ஒரு ஆட்சியின் கீழே தான் அவங்க இயங்குகிறார்கள். திமுக ஆட்சியின் கீழே தான் போலீஸ் இயங்குகிறது, திமுக ஆட்சியின் கீழ் தான் அதிகாரிகள், வருவாய்த்துறை அதிகாரிகள் இயங்குகிறார்கள். அதிமுக ஆட்சியில் இருந்தால் அவர்களின் கீழே தான் போலீஸ் வேலை செய்யும், அவர்களின் கீழே தான் வருவாய்த்துறையும் வேலை செய்யும். ஆனாலும் போலீஸுக்கு என்று ஒரு பண்பு இருக்கிறது, வருவாய்த்துறை கலெக்டர் உள்ளிட்ட அதிகாரிகளுக்கு என்று ஒரு போக்கு உள்ளது, அது வந்து பியூரோக்ரசின்னு சொல்றோம். அதிகார வர்க்கத்தினுடைய தனிப்பட்ட போக்குகள். அவங்களை பொறுத்தவரையிலோ ஆட்சியில் இருக்கிறவங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் ஆடமாட்டாங்க. சுதந்திரமா செயல்படும் போது தலித்துகளுக்கு எதிராக தான் இருப்பாங்க. அரசாங்கமே நேரடியா தலையிட்டு இதை செய்யாத அதை செய்யாதுன்னு கட்டாயப்படுத்தினா மட்டும்தான் தலித்துகளுக்கு எதிராக செயல்பட மாட்டாங்க. இல்லனா எப்போதுமே, இது தமிழ்நாடு காவல்துறை மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் போலீஸ்னா எஸ்சிக்கு எஸ்டிக்கு எதிராக இருப்பாங்க. புகார் கொடுத்தா ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், வாங்கினாலும் வழக்கு போட மாட்டார்கள், வழக்கு போட்டாலும் கைது செய்ய மாட்டார்கள், கைது செய்தாலும் 2 நாள்ல விட்டுருவார்கள். இந்த எஸ்சி எஸ்டி ஆக்ட்ல கைது செஞ்சா உடனே பெயில் விடக்கூடாது, ஆனா இப்ப எல்லா இடத்துலையும் பெயில் விட்டுறான். நீதித்துறையிலும் அப்படிப்பட்ட ஆள் தான் இருக்கிறான். இந்த மாதிரியான நிலை. அப்ப விளையாட்டு போட்டி நடத்துவதற்கு முனைந்த போது குறிஞ்சாங்குளத்து இளைஞர்கள் மாணவர்கள் ஆர்வம் காட்டிய போது போலீஸ் 144 உத்தரவு போடுகிறது. கொரோனா முடியிட்டு சார், கொரோனா முடியிட்டு சார், கொரோனா முடியிட்டு சார். நான் கூட சொன்னேன், போலீஸ் அதிகாரிகள் சொல்றபடி கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க. அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு இல்லாம நம்மளால ஒண்ணும் செய்ய முடியாது. அதிகாரிகள் ஒத்துழைப்பு இல்லாம பர்மிஷன் கிடைக்காது. அதிகாரிகள் ஒத்துழைப்பு இல்லாம மேல போட முடியாது. அதிகாரிகள் ஒத்துழைப்பு இல்லைன்னா நீ மைக்கு கட்ட முடியாது. சட்டம் இருக்கும் 1000 லோக்கல் இன்ஸ்பெக்டர் நினைச்சாதான் நடத்த முடியும். டிஎஸ்பி சொன்னாலும் இன்ஸ்பெக்டர் கேட்க மாட்டார் சில நேரங்களில், எஸ்பி சொன்னாலும் டிஎஸ்பி கேட்க மாட்டார் சில நேரத்தில். இதெல்லாம் நடக்குமா? நடக்கும். எஸ்பி வந்து ஸ்பாட் ஆபீசர் கிடையாது, இன்ஸ்பெக்டர் தான் ஸ்பாட் ஆபீசர். இப்ப இந்த இடத்துல இந்த நகரத்தில் யார் இன்ஸ்பெக்டரா இருக்கிறாரோ அவர் வந்து முடியாதுன்னு நினைச்சாருன்னா எஸ்பி ஒன்றும் பண்ண முடியாது. கூப்பிட்டு சொல்லி பார்ப்பாரு, சார் நான் சொல்றேன் அந்த இன்ஸ்பெக்டர் கேட்க மாட்டேங்கிறார் சார்னு சொல்லிட்டு போயிடுவார். எல்லா நேரங்களையும் வந்து கட்டாயப்படுத்த முடியாது. இதுதான் பியூரோக்ராட்டுடைய கேரக்டர். இங்க இருக்கக்கூடிய லோக்கல் போலீஸுக்கு நம்மளை வந்து பிடிக்கல அப்படின்னு சொன்னா ஜனநாயக முறைப்படி எங்களுக்கு தரதான வேணும். அவங்க சொல்லுவாங்க, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை சார், இந்த கூட்டம் நடத்துற இடத்துல பிற சமூகத்தை சார்ந்த மக்கள் இருக்கிறாங்க, கடைவீதிகள் இருக்கு, இவங்க வந்து ஏதாவது பேசிட்டு போயிருவாங்க, உடனே அங்க வன்முறை வெடிச்சிடும், பயங்கரமா சட்டம் ஒழுங்கு பாதிக்கும். அதனால திருமாவளவன் பங்கேற்கிற பொதுக்கூட்டத்திற்கு என்னால் தடை, இது அனுமதி வழங்க முடியாது. அவங்க எழுதுனா எழுதுதான். ஐஜியை நினைச்சாலும் ஒன்றும் பண்ண முடியாது, டிஜிபியை நினைச்சாலும் ஒன்றும் பண்ண முடியாது. இதுதான் பியூரோக்ரஸ். இன்ஸ்பெக்டர் வந்து ஒரு முடிவு எடுத்துட்டாருன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அப்ப அந்த இடத்துல குறிஞ்சாங்குளத்தில் எஸ்பி லெவல்ல முடிவு எடுத்தாங்களா, டிஎஸ்பி லெவல்ல முடிவு எடுத்தாங்களா, இன்ஸ்பெக்டர் லெவல்ல முடிவு எடுத்தாங்களா நமக்கு தெரியாது. கலெக்டர் அளவில் அந்த முடிவு எடுத்தாங்களா தெரியாது. கொரோனா முடிஞ்சு போச்சு, எல்லாம் அவன் விளையாடுற வேண்டிய இடத்துல விளையாடுறான், ஓட வேண்டிய இடத்துல ஓடுறான், வேலை செய்ய வேண்டிய இடத்துல வேலை செய்யறான், கடையை திறக்க வேண்டிய இடத்துல கடையை திறக்கிறான், டீ குடிக்க வேண்டிய இடத்துல டீ குடிக்கிறான், தண்ணி அடிக்க வேண்டிய இடத்துல தண்ணி அடிக்கிறான், தாஜ்மா கடையெல்லாம் திறந்தான் கிடையாது. அப்போ குறிஞ்சாங்குளத்தில் விளையாட வேண்டிய இடத்துல விளையாட அனுமதிக்க வேண்டியதானே, அனுமதிக்கிறேன். அப்ப மீறி நடத்துவோம் என்று நடத்த முயற்சிக்கிறார்கள், அதுக்குதான் கேஸ். 120 பேர் மேல கேஸ். அந்த ஊர்ல இதுவரைக்கும் நம்ம தம்பிங்க நம்ம கொடியை ஏத்தவே இல்லை. திருமாவளவன் திருமாவளவன் கத்துறாங்க, ஊருக்குள்ள கொடியேற்ற மாட்டேங்கிறான்.
நீ கொடியேற்றினாதானே உனக்கு அங்க பாதுகாப்பு. நீ அந்த கட்சியில இருக்கிறங்கிறது எப்படி தெரியும்? நீ எந்த கட்சியில இருந்தாலும் நான் வரும், அது வேற விஷயம். நீ திமுக இருந்தாலும், அண்ணா திமுக இருந்தாலும், காங்கிரஸ் இருந்தாலும், கம்யூனிஸ்ட்ல இருந்தாலும், நீ பறையர் பேரவை பறையர் சங்கம் வச்சுட்டு இருந்தாலும், உனக்காக கடைசியா வந்து நிற்க போகிறவன் திருமாவளவன் ஒருவன் தான். அண்ணா திமுகவில் இருக்கிற பறையருக்கு எடப்பாடி பழனிசாமி வரப்போவதில்லை, ஓபிஎஸ் வரப்போவதில்லை. திமுகவில் இருக்கக்கூடிய ஆதி திராவிடர்களுக்கு அந்த கட்சியை சார்ந்த தலைவர்கள் வரப்போவதில்லை. நாளைக்கு வந்து எவனாவது கட்சி வைத்து அடித்தால், ஒரு வீட்டை எரிந்தால் திருமாவளவன் தான் வந்து இருப்பான். அதே மாதிரி இந்த சாதி பெயரை சொல்லி பிழைப்புவாதம் செய்யக்கூடிய சனாதன கும்பலின் கைக்கூலிகளாக செயல்படக்கூடிய கும்பலன் அவன் நேரம் வந்து திருமாவளவன் பறையர்னு சொல்ல மாட்டாரு, அவர் ஆதி திராவிடர்னு சொல்ல மாட்டாரு, அவர் தலித்து தான் சொல்லுவாரு. அவர் வந்து திமுக விட்டு போயிட்டாரு, அங்கேயே கிடக்கிறாரு. இதனால ஒரு 1000 பேர் திரண்டு அவனால பேரணி நடத்த முடியாது, ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்த முடியாது. ஆனா சோசியல் மீடியாவில் திருமாவளவனை எழுதி பார்த்துருக்கான். பொறுக்கி தின்பதற்கென்று இந்த சமூகத்திலும் இருக்கிறார்கள், பிழைப்புவாதிகள் இந்த சமூகத்திலும் இருக்கிறார்கள், சனாதர கும்பலின் கைக்கூலிகள் இந்த சமூகத்திலும் இருக்கிறார்கள். அவன் வந்து எனக்கு எதிராக பேசிட்டு போவான், நான் அவனெல்லாம் கண்டுக்கிறதே கிடையாது, அதை ஒரு பொருட்டா எடுத்துக்கிறதே இல்லை. ஆனா வந்து ஊருக்குள்ள போய் சொல்லிட்டு போவான், குறிஞ்சாங்குளத்துக்கு வந்தாரான். நான் வரவே தேவையில்லை, அது பாட்டு வேலை நடக்கும். நான் குறிஞ்சாங்குளத்துக்கு வர வேண்டிய அவசியமே இல்லை. ஒவ்வொரு கிராமத்துக்கும் போகணும் முடியுமா? தமிழ்நாட்டில் இருக்கிற பல்லாயிரக்கணக்கான கிராமங்களுக்கு போகணும் தான் ஆசை, நான் வருவேன். இந்த முன்னால சில அடங்காத பயனுக்கு தம்பிங்க இருக்காங்க, பெட்ரோல் வீலர்ல வண்டி ஓட்டி, இவரெல்லாம் யாரும் வரல, என் வண்டி மட்டும்தான் போகும்னா நான் எல்லா கிராமத்துக்கும் வருவேன். என்ன வர முடியும்? இவன் எவனாவது கட்டுப்படுறான்? நீங்க என் பேச்ச கேட்டு எவ்வளவு கட்டுப்பாடா இருக்கீங்க? எதிரே அமர்ந்திருப்பவர்கள் என் பேச்சுக்கு கட்டுப்படக்கூடியவர்கள், பின்னால் இருக்கிறவன் யாரும் என் பேச்சு கட்டுப்படுறாங்க, வேற யாராவது ஏறி நிற்கிறார்கள். நான் இந்த மாதிரி பேசுறதா ராமதாஸ் வந்து பயன்படுத்துறாரு. நான் வந்து யதார்த்தத்தை பேசுறேன், டிரான்ஸ்பரண்டா பேசக்கூடியவன். எனக்கு ஒண்ணு ஒளிவு மறைவு கிடையாது. என் வாழ்க்கை திறந்த புத்தகம், என் போராட்டம் திறந்த புத்தகம், என்னுடைய அரசியல் திறந்த புத்தகம். எதற்காகவும் எவனுக்காகவும் ஒளிவு மறைவு தேவையில்லை. நான் இப்படிதான் பிறந்தேன், இப்படிதான் வளர்ந்தேன், இப்படிதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். எதையும் ஒழிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. என் தம்பிகிட்ட நான் உரிமையா பேசுவேன், கட்டுப்பாடா இருந்து சொல்லுவேன், ஒழுக்கம் இல்லையேன்னு வருத்தப்படுவேன். 5000 பேர் திறந்து கிடத்துல 50 பேர் தான் பிரச்சனை பண்றீங்க, 4950 பேர் கட்டுப்பாடா பண்ணுவோம். ஆனா நம்முடைய எதிரிகளுக்கான அதை பேச மாட்டான். திருமாவளவன் பேச்சை எவ்வளவு கட்டுப்பாடா கேட்கறாங்க, இந்த 4 பேர் விசிலடிக்கிறதா எடுத்துக்கணும், 5 பேர் விசிலடிக்கிறதா எடுத்துக்கணும். அதெல்லாம் திருமாவளவன் சொல்றது அவங்க யாரும் கேட்க மாட்டாங்க. கேட்காமலா இவ்வளவு தூரம் வந்து சாதிய சமூக கட்டமைப்பு பொருளாதார பின்புலம் இல்லை, நமக்கு யாரு எவன் கொடுப்பான்? கடையில போய் நன்கொடை கேட்டா கூட இந்த சாதியா இந்த கட்சியா போடா வெளியேன்றோம். யார் பொருளாதாரத்துல கொடுத்து உதவுறதுக்கு ஆள் இருக்கிறா? பத்திரிகைக்காரன் நமக்கு எதிரான விஷயம் தான் போடுவானே தவிர நான் ஆதரவான விஷயம் போட மாட்டான். டிவி காரங்களும் சரி, சமூக ஊடகங்களும் சரி, இதுல எது நான் தப்பா பேசுறேன் பார்த்து அதை மட்டும் நோன்னாலையும் பின்னாலையும் கட் பண்ணிட்டு அதை மட்டும் எடுத்து போடுவான். இவ்வளவு சதி திட்டங்களை எல்லாம் முறியடித்து திருமாவளவன் நிமிர்ந்து நிற்கிறான். விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிமிர்ந்து நிற்கிறது, தவிர்க்க முடியாத சக்தியாக நிமிர்ந்து நிற்கிறது. இந்தியா முழுவதும் எதிரொலிக்கிறது. இன்றைக்கு சனாதன சக்திகளின் ஒரே சிம்ம சொப்பனம், சிம்ம சொப்பனம் அல்ல சிறுத்தை சொப்பனம். தமிழ்நாட்டில் நடத்துவதாக இருந்த RSS பேரணியை நிறுத்தி காட்டிய இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அதான் தெலங்கானா முதல்வர் பார்த்தார், திருமாவளவன் கூப்பிடுறார், சரியான டப்பை கொடுக்குற ஆளாகலாம். என்னை வந்து வட இந்திய தலைவர்கிட்ட அறிமுகப்படுத்தும் போது சொன்னார், இவர் வந்து தலித் லீடர்,
ஃபைட்டர் ஃபைட்டர் சண்டை போட முடியும் ஃபைட்டர் அப்படின்னா அறிமுகப்படுத்தினார். ஏன் இதை சொல்றேன்னு சொன்னா, எந்த ஊரில் பிரச்சனை நடந்தாலும் அந்த பிரச்சனைக்காக முகம் கொடுக்கிற ஒரே இயக்கம் விடுதலை சிறுத்தைகள். சாதி பேர் சொல்லிட்டு வரவங்க யாரும் கேட்டுட்டு மூட குழம்பி கூடாது. ஊரறிந்த பாப்பானுக்கு பூநூல் எதுக்கும்பாங்க. அவர் பிராமணன் தெரிஞ்சு அவர் பூநூல் போட்டுதான் போகணும்னு அவசியம் கிடையாது. அந்த மாதிரி திருமாவளவனுக்கு எந்த அடையாளமும் தேவையில்லை. திருமாவளவன் யாருக்கு உலகத்துக்கே தெரியும். திருமாவளவன் யார் என்பது உலகத்துக்கே தெரியும். எனக்கு என்று நான் எந்த அடையாளத்தையும் சுமக்க விரும்பியதில்லை. என் சாதி இது, எங்களுக்கு ஒரு பாரம்பரியம் இருக்கிறது, நாங்கள் ஆண்ட பரம்பரை, அதெல்லாம் நான் சொல்லவில்லை. நாங்கள் அறிவு பரம்பரை. பகவான் புத்தன் வெளியில், ஐயன் திருவள்ளுவர் வெளியில், பேரறிஞர் அம்பேத்கர் வெளியில், பண்டிதர் அயோத்திதாசன் வெளியில், வெட்டமலை சீனிவாசன் வெளியில் அறிவுபூர்வமாக எங்களுக்கு வந்து பாண்டிய மன்னனும் துணைக்கு தேவையில்லை, சேர மன்னனும் துணைக்கு தேவையில்லை, சோழ மன்னன் துணைக்கு தேவையில்லை, அப்படி புஷம் உயர்த்திட்டு இருக்கிறவன் தேவையில்லை, வால் பிடிச்சிருக்கிற தேவையில்லை, நாங்களே எங்களுக்கு போதும். எவனோ ஒருத்தனை வந்து வாலோடும் வேலோடும் போட்டுட்டு அதை வந்து நான் எனக்கு பாதுகாப்பு தேடினாலும் இல்லை, என் கையே எனக்கு உதவி, நாங்களே எங்களுக்கு பாதுகாப்பு அறம். புத்தி உள்ளவனுக்கு ஆயுதம் தேவையில்லை, புத்தி உள்ளவனுக்கு ஆயுதம் தேவையில்லை. அதனால்தான் நான் சொன்னேன், நாங்கெல்லாம் ஆண்ட வம்சம் இல்லையா, ஞான வம்சம், ஞான வம்சம், ஞான வம்சம். அதுதான் இன்னைக்கு சனாதன கும்பல் அச்சப்படுகிறான். சனாதனத்தை இன்றைக்கு தோலுரித்து காட்டக்கூடிய ஒரு வலிமைமிக்க பேர் இயக்கமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி வளர்ந்திருக்கிறது. குறிஞ்சாங்குளத்திலே நடைபெற்றிருக்கிற இந்த பிரச்சனைகள் குறித்து நாங்கள் என்ன கோரிக்கை வைப்பதற்காக இங்கே கூடியிருக்கிறோம் என்று சொன்னால், அந்த 160 பேர் மீது போடப்பட்ட வழக்கை உடனே திரும்பப் பெற வேண்டும். அந்த நிலம் பற்றிய பிரச்சனையை அந்த கமிட்டி முடிவு பண்ணட்டும். முதல்வர் நியமித்திருக்கிற கமிட்டி முடிவு செய்யும், அல்லது அதை சட்டப்படி எப்படி எதிர்கொள்ள வேண்டுமோ எதிர்கொள்வோம், அல்லது அண்ணன் வைகோ அவர்களின் துணையோடு அதை பேச்சுவார்த்தை நடத்தி அதில் ஒரு நல்ல தீர்வு காண முடியுமா, அதற்காக முயற்சிப்போம். அந்த மக்களுடைய வழிபாட்டு உரிமை, எனக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது, ஆனால் கடவுளை நம்புகிறவர்களை நான் மதிக்கிறேன். நேற்று தெலுங்கானா போயிருந்தப்போ கேசிஆருக்கு வந்து குங்குமம் விட்ட பெண்மணி வந்து எனக்கும் வைக்கலாமான்னு அவர்கிட்டயே கேட்டாங்க. அவர் பொக்கு பொட்டு வைங்க அப்படின்னாங்க. அந்த அம்மா வந்து எனக்கு குங்குமம் வச்சாங்க, நான் எடுத்துக்கிட்டேன். நான் பேசி பிடிக்கிற அளவுக்கு குங்குமம் என் நெத்தியில் இருக்கும். நான் வீட்டுக்கு போகும்போதெல்லாம் எங்க அம்மா ஆளை எடுத்து எனக்கு குங்குமம் வைப்பாங்க, திருநீர் பூசுவாங்க. ஒரு நாள் அதை நான் வந்து தடுத்ததில்லை. அண்மையில கூட என்னுடைய 60வது பிறந்த நாளுக்கு எனக்கே தெரியாம எங்க அம்மா போய் ஒரு கோயிலில் உட்காந்துக்கிட்டு 60 வயசு ஆனா ஏதோ ஒரு பூஜை பண்ணுமா, அந்த பூஜையை நான் நடத்தியே தீர்வேன் எங்க ஊர்ல ஒரு ஆளை பிடிச்சு கொண்டு போய்ப்பேன். நான் வந்து எங்கேயோ ஒரு ஊருக்கு போயிட்டு 4:30 போற வேலை செய்யுது. 4:30 போனா ஒருத்தர் வந்து நம்ம ஊர் தம்பி ஒருத்தர், அண்ணன் இன்னைக்கு கிளம்புங்க. எங்க கிளம்பணும்? இங்க ஒரு கோயிலுக்கு போயிட்டு வரோம். எதுக்கு கோயிலுக்கு? அம்மா அங்க உட்காந்துருக்காங்க, சாமி கும்பிட்டுட்டு இருக்கிறாங்க, உங்க பிறந்த நாளுக்காக சாமி கும்பிடுறோம். சாமி கும்பிட தான் போயிருக்காங்க நினைச்சு நான் 6:30 போனேன். 4:30 வந்து என்ன கூட்டம் அந்த தம்பி. சரி, அம்மாவுக்கு அம்மா வந்து நம்ம தெய்வமாய் போற்றக்கூடிய ஒரு ஜீவன், நம்முடைய எல்லா நலன்களிலும் அக்கறையுள்ள ஒரே ஒரு குற்றம் கண்டுபிடிக்காத ஒரே ஜீவன் அம்மா மட்டும்தான். அந்த தாய் நான் நலமுடன் இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு கோயிலில் அமர்ந்திருக்கிறார் என்று சொல்லுகிற போது, இல்ல இல்ல நான் சாமி கும்பிட மாட்டேன், எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை, நான் அதெல்லாம் வரமாட்டேன் அப்படின்னு நான் சொன்னா எங்க அம்மாவை நான் பழித்ததாகிவிடும். அதுக்கு நம்பிக்கை இருக்கு. நான் போனேன், அங்க இருந்தவங்க என்னோட போட்டோ எடுத்துக்கிட்டாங்க, நானும் எடுத்துக்கிட்டேன். நல்ல பட்ட பகல்ல வெளிச்சத்துல 6:30 மணிக்கு போய் எடுத்தேன்.
உடனே தினமலர்காரன் எடுத்து படம் பிடிச்சு போடுறான். இவர் வந்து சனாதனத்தை எதுக்குறாரு, போய் சாமி கும்பிட்டு வரே. சாமி நீ இன்னைக்கு கூப்பிட்டா கூட இப்ப மணிக்கிறவன் கோயில் கூப்பிட்டா நான் வருவேன். கிறிஸ்தவர்கள் அழைத்தால் போகிறேன், இஸ்லாமியர்கள் அழைத்தால் போகிறேன், இந்துக்கள் அழைத்தாலும் போகிறேன், அவ்வளவுதானே. நீ கூப்பிட மாட்ட, உனக்கு சாதி புத்தி. இஸ்லாமியர்கள சாதி புத்தி இல்ல, கிறிஸ்தவர்கள சாதி புத்தி இல்ல. நீ என்னைக்கு கூப்பிட்ட சங்கிரமணத்துல கூப்பிட்டு என்ன உட்கார வச்சிருக்க என்னைக்காவது, திருவரங்கம் கோவில்ல கூப்பிட்டு கும்பாபிஷேகம் நடத்தவா, நீ உன் கையால கலசல தண்ணி எடுத்து ஊத்து உன்னால கூப்பிட்டு செய்ய முடியுமா, கருவறைக்குள்ள நுழைஞ்சி வா. கற்பூரத்தை என் ஊர் கோயில நான் கருவறைக்குள்ள நுழைஞ்சி கற்பூரம் காட்டுவேன், அங்க எனக்கு சுயமரியாதை இருக்கு. நானே எங்க ஊர்ல மாயவன் கோயில் கட்டுறது பணம் கொடுத்தேன், எங்களுக்கு குலசாமி அதான் மாயவன். ஊர்காரங்க கேக்குறாங்க, நான் சாமி கும்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு காசு கொடுக்காம நல்லா இருக்குமா, அவன் கும்பிடுறான் ரைட், என்னுடைய நண்படையில் கொஞ்சம் வச்சுக்க கோயில் கட்டிடுவேன். நான் போகும்போது அந்த ஊர்ல கோயிலுக்குள்ள எந்த சாமி கருவறையில இருக்கோ அந்த கருவறை சாமி மடியில போய் தொட்டு கும்பிடுறோம். உன் ஊர்ல என்ன கூப்பிட்டு வந்து கருவறையில உட்கார விடுவியா, நீ சாமி கும்பிட வைப்பியா? ஆக எந்த மதத்தின் மீதும் எந்த சமூகத்தின் மீதும் யாருடைய நம்பிக்கையின் மீதும் நமக்கு பிரச்சனை இல்லை. நமக்கு பிரச்சனையே சன்பதிவார்கள் தான், ஆர் எஸ் எஸ் காரர்கள் தான், பிஜேபி காரர்கள் தான். அவருடைய அரசியல் ஆபத்தானது, அவருடைய அரசியல் ஆபத்தானது, அதைத்தான் நாம் சுட்டி காட்டுகிறோம். அவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் என்ன நடக்கும் என்பதை சுட்டி காட்டுகிறோம். ஏன் அதை நம்மால் பார்க்க முடிகிறது, உணர முடிகிறது என்றால், திருமாவளவன் ராமசாமி என்கிற தொல்காப்பியனின் பிள்ளையாக இருக்கலாம், ஆனால் பெரியாரின் பேரன், அம்பேத்கரின் மாணவன் என்பதை மறந்துவிடக்கூடாது. அம்பேத்கரின் மாணவன், அம்பேத்கர் பெரியார் கண்கொண்டு பார்க்கிறவர்களுக்கு இந்த உண்மைகள் விளங்கும். இந்த கண் இல்லாதவர்களுக்கு, இந்த பார்வை இல்லாதவர்களுக்கு ஆர் எஸ் எஸ் பிஜேபி சராசரி இயக்கமாகத்தான் பார்க்க முடியும், சராசரி இயக்கமாகத்தான் பார்க்க முடியும். தோழர்களே, குறிஞ்சாங்குளம் பிரச்சனைக்கு நான் வருகிறேன். பாஞ்சாகுளத்தில் ஊர்க்கட்டுப்பாடு போட்ட அனைவரையும் கைது செய்ய வேண்டும். குறிஞ்சாங்குளத்தில் அப்பாவி பள்ளி மாணவர்கள் மீதும் கல்லூரி மாணவர்கள் மீதும் அரசு ஊழியர்கள் மீதும் போடப்பட்ட, அனைவரின் மீதும் போடப்பட்ட பொய் வழக்குகளை திரும்ப பெற வேண்டும். இந்த ரெண்டு கோரிக்கை தான் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கான அடிப்படை. அருமை தோழர்களே, நான் விடுத்த அழைப்பை ஏற்று பல்லாயிரக்கணக்கில் திரண்டு வந்து மிகப்பெரிய அளவில் இந்த ஆர்ப்பாட்டத்தை வெற்றிகரமாக நடத்தி முடித்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து, அனைவரும் பாதுகாப்பாக செல்ல வேண்டும்.